அங்கு பேர அந்த நாயை பற்றி எனக்கு தெரிஞ்சது நான் கேள்விப்பட்டது ராமநாதபுரத்து மண்ட நாய் சொல்கிற நாய் வந்து எப்படின்னா எங்கள் ஊர் போக்கிட்டு எப்படி பார்ப்பாருன்னா கீதாரிங்க ஆடு வச்சுருக்காங்கல்ல கீதாரிங்க ஆடு மாடு வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டமாக போவாங்க கிடப்போட அப்போ அந்த கிடையோடு சேர்ந்து வர நாய்ங்க தான் இந்த மண்ட நாய் இது வந்து மெயின் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும் நான் நாங்கள் வந்து கீதாரி நாயின்னு சொல்லுவோம் அந்த நாய்களை பட்டி நாய் வகையில் சேர்ந்தது சரியா அடுத்து வந்து இது எப்படின்னா காவலுக்கும் சரி ரொம்ப ஆளோட ரொம்ப ஒரு பெரியமான நாய் மேன் டேக் மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது இது எப்படின்னா அந்த குடும்பத்தோட ரொம்ப ஒற்றின நாய் இந்த நாய்ங்க குடும்பத்தால் தலைவர்கிட்ட நீங்கள் கை நீட்டி பேசுகிறதோ இல்லை சவுண்டாக ஒச்சம் கொடுத்து பேசுகிறதோ இல்லை அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து இதுகிட்ட இன்னொரு குண நசைன்னா அவங்க இருக்கும் போது நீங்கள் கிட்டே போகலாம் ஆளுங்க இருக்கும்போது கிட்டே போகலாம் ப பட்டிக்கிட்ட போகலாம் பட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகலாம் அவங்க இல்லாத நேரத்தில் நீ அவங்க கிட்டே போக முடியாது அந்த ஆட்டு கடைப்பிட்டோ இல்லை போட்டு ஒரு பொருள் ஒரு ஒரு கம்போ ஒரு சத்தியாக எடுக்க முடியாது அவங்க இல்லாத நேரத்தில் அவங்க இருக்கும்போது போயிட்டு வரலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு பட் ஒவ்வொரு இதுக்கு வந்து ரெண்டு நாய் மூணு நாய் நிற்கும் ஒரு ஒரு பெரிய கடைக்கு வந்து ரெண்டு நாய் இல்லை மூணு நாய் எப்போதுமே இருக்கும் இந்த நாய்ங்க இந்த நாய் வந்து வேட்டையும் அடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இப்போ ரொம்ப பெரிய வேட்டையில் சின்ன சின்ன அந்த மாதிரி அந்த இதுக்கும் அடிக்கும் இது எப்படி இது எப்படி கொடுப்பாங்கன்னா பழக்கத்தை கொடுப்பாங்க அந்த நாய்க்குடி காசு கொடுக்க மாட்டாங்க பழக்கத்தை கொடுப்பாங்க அந்த நாய்ங்க இப்போ பட்டி கடை போட்டிருக்காங்கல்ல அந்த கிட கடை பெரிய அன்னைக்கு நம்ம நம்ம தோப்பில் போட்டிருக்காங்க நம்ம வந்து குடியிருப்பாங்க அவங்கெல்லாம் இப்போ போகிற நேரத்தில் நம்ம நம்மளுக்கு நம்ம போகும்போது ஆட்டுக்குட்டியோ இல்லை ஒரு மாடு எங்கள் தாத்தாவுக்கு வந்து வந்து மாடு கொடுத்தாங்க நான் ராமநாதபுரத்துக்கு மாடு ஒன்று கொடுத்து போனாப்பில நான் பிள்ளை இருக்கும்போது இப்போ கிட்டத்தில் வந்து அப்படி அவங்க கையில் என்ன கிடைக்கிதோ அது இருந்தால் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பார்ப்போம் சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டியோ இல்லை ஒரு ஆட்டுக்குட்டியோ கையில் வருவாங்க அப்போ அந்த அந்த மாதிரி நாய்க்குட்டி தான் நம்ம வீட்டில் இருந்தது அந்த நாய்கிட்ட வந்து நீங்கள் எப்படின்னா நான் சொல்கிற குணாலய அந்த நாய்கிட்ட இருந்துச்சு அந்த நாய் எப்படின்னா மாமாட்ட இருந்துச்சு பேர் சிவாஜி இது நாய் எப்படின்னா நீங்கள் வந்து மாமா போய்ட்டு சவுண்டு கொடுத்து பேசுறது எல்லாம் வச்சு ஒன்றுமே செய்யாது அமைதியாக படுத்திருக்கோம் ரொம்ப அமைதியாக படுத்திருக்கோம் கிட்ட எல்லாம் நீங்கள் போகலாம் ஒன்றும் செய்யலாம் பட்டு மாமாக்கிட்டே மாமா பசங்கள்டே நீங்கள் போய்ட்டு ஒன்றும் சவுண்ட்லாம் கொடுத்து பேச முடியாது பிடிச்சிவிடும் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி நான் அது